நல்லெண்ணெய் இந்த எள்ளுலேருந்து தான் வருது. இப்போ விதைக்க ஆரம்பிச்சிங்க. ஆனால் இந்த எள்ளு ஈஸியாக வர்றது கிடையாது. எள்ளு செடி நானும் பிடிங்கி எடுக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் எதனால் நடக்குது, எள்ளு அரைச்ச உடனே நம்மளுக்கு எள்ளு கிடச்சிருமானா மக்களுக்கு தெளிவாக சொல்லிடுங்களேன். Hi guys, welcome to Wellfruit. I'm Sambadan. சிவகண்ணன். நாங்க எங்க இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு எள்ளு தோட்டத்துக்குள்ள தாங்க இருக்கோம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எள்ளு எப்படி விதைக்கிறாங்க, எள்ளு எப்படி விளையுது, அந்த எள்ளு எப்படி அறுவடை பண்றாங்க அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முழுசா வீடியோ பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம வீட்டில் நிறைய நல்லெண்ணெய் பயன்படுத்துவோம். குளிக்கிறதுக்கு, சமைக்கிறதுக்கு, எல்லாத்துக்குமே நம்ம நல்லெண்ணெய் பயன்படுத்துவோம். நல்லெண்ணெய் அப்படின்னவுனே உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு நினைப்போம். அந்த நல்லெண்ணெய் இந்த எள்ளுலேருந்து தான் வருது. ஆனால் இந்த எள்ளு ஈஸியாக வர்றது கிடையாது. இதோட ப்ராசஸ் டோட்டலாக வேற, இதோட விளைவிக்கிற விதமும் வேற, இதை அறுவடை பண்ணுற விதமும் வேற. ஒன்று ஒன்று கேட்கவும் ஒன்று ஒன்றா வித்தியாசமாக இருக்கும். தொடர்ந்து பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எள்ளு அறுவடை பண்ணிட்டு இருக்கிறாங்க. கரெக்டாக எள்ளு அறுவடை பண்ணுற டைமு, அதனால நம்ம கரெக்டான டைமுக்கு வந்திருக்கிறோம். ஆனால் உங்கள் பேர் என்னங்கண்ணா? பேர் தாசன். எள்ளை பற்றி எதுவும் தெரியாதுண்ணா? எள்ளை பற்றி சில விஷயம் எள்ளு விதைச்சு ஒரு 3 மாதம் சென்று இந்த பருவத்துக்கு வரும். இலை வந்து இந்த காய் எல்லாம் பச்சையாக இருக்கும்போது அறுக்கக்கூடாது. ஓகேண்ணா, ஓகேண்ணா. காய் வந்து நல்லா சேர்றாந்தா இலை பழுக்கணும். இலை பழுக்கணும் எப்படின்னு பழுத்து இந்த மாதிரி இருந்தால் தான் காய் அரைக்கணும். இலை இருக்கக்கூடாது, இலை இருக்கக்கூடாது. இந்த மாதிரி காய் வந்து பருப்பாக இது கருப்பாக இருக்கணும். ஓ, பருப்பு கருப்பாக இருக்கணுங்க. ஆமாம். இதில் இலையோட இருக்கிறதுலாம் வெள்ளையாக இருக்குங்களா? இலையாக உள்ளது வெள்ளையாக இருக்கும். நீங்கள் ஒன்று காட்டுங்க, நான் பார்த்துருவோம். இந்த இலையாக உள்ளது வந்து வெள்ளை கலரில் இருக்கும். ஓ, இனிமேல் தான் முத்த போகுதுங்க. முத்தும் போது அந்த இலை உந்தரும், செடி வந்து பழுப்பாயிரும். பழுப்பாயிரும். இப்போ இந்த மாதிரி எள்ளு வந்து எதுக்கும் யூஸ் ஆகும்? எதுக்கும் பயன்படாது. இது பூரா பொக்கா தான் போகும். பொக்கா தான் போகும். நல்லா பழுத்து கருப்பாக இருக்கணும். பழுத்து எள்ளு கருப்பான பின்னாடி அரைத்து போர் பண்ணி வச்சிடணும். போர் பண்ணி வச்சு ஒரு 11 நாள் செல்லணும். 11 நாள் செந்தாட்டேன் அந்த எள்ளு பூரா அந்த ஊடமாட அந்த வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் ஒன்று சேரும். ஒன்று சேர்ந்து அதுக்கு பின்னாடி தான் காயை வச்சு உதுத்து அப்புறம் மறுபடியும் அதை எள்ள பக்குவம் பண்ணி தான் எள்ளு ஆட்ட போகிறது. இது பயங்கர பெரிய வேலையாக இருக்கும் போல இருக்குதுங்களே. இப்போ எள்ளு நீங்கள் எத்தனை ஏக்கராக்கு போட்டிருக்கீங்கண்ணா? இது வந்து 1/2 ஏக்கர். 1/2 ஏக்கராக்கு போட்டிருக்கீங்க. இந்த 1/2 ஏக்கராக்கு போட்டால் நமக்கு எவ்வளோ எள்ளு கிடைக்கும், எவ்வளோ எண்ணெய் கிடைக்கும்? அதாவது 1 செக்குக்கு வந்து 13 படி, 3 செக்குனாக்கு 39 படி. 39 படிக்குள்ள வரும். 40 படி இருக்குது. அது நம்ம உங்கள் வீட்டு யூஸுக்குமே, நம்ம சொந்த யூஸுக்குமே பண்ணிக்கலாம். நம்ம வெளியில் நமக்கு தேவையில்லைன்னா எள்ளை விற்றுடலாம். ஓகேண்ணா. இப்போ எள்ளுக்கு வந்து எப்படின்னா தண்ணி எவ்வளோ தேவைப்படும்? எள்ளு மல்லிக்கு வந்து தண்ணி அதிகமாக தேவைப்படாது. இது வந்து வானம் பார்த்த பூமி தான். வானம் பார்த்த பூமி, வறட்சியிலே விளையிறது இது. ஓகே. மழை விழுந்தா எள்ளு வீணாக போயிடும். ஓ, இப்போ வந்து இப்போ முத்துற சமயம். ஆமாம், இப்போ தான் எள்ளு முத்தி இருக்கு. ஆமாம், இப்போ வந்து மழை விழுகக்கூடாது. இப்போ விழுகக்கூடாது மழை. எள்ளு அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க. எள்ளு அறுவடை பண்ணி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும், கும்மல் கும்மலாக நம்மளுக்கு சேர்த்து வச்சிருக்காங்க. அடுத்ததான் நம்ம அங்கே தான் போக போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எள்ளு அறுவடை பண்ணுறதுக்கு முன்னாடி நடுவில் வந்து நிறைய செடியை விட்டுட்டு தான் அவங்க அறுவடை பண்றாங்க. அது ஏன்னு நம்ம கண்டிப்பா கேட்போம். ஐயா 2வது கையில வச்சிருப்பாரு. இதுதான் விவசாயத்திலே ரொம்ப மோசமான நிலைமை. கரெக்டான டைத்துல அறுவடை பண்ணணும் அப்படின்றாங்க. இதையும் நம்ம தெளிவா கேட்டுருவோம். ஐயா, இப்போ இந்த கீழே எல்லாம் காஞ்சி போயிருக்குல்ல, இந்த இடம் இந்த இடம்லாம் இது எப்படி, அந்த பக்கம் நடுவில் நடுவில் செடியெல்லாம் விட்டுருக்கீங்க, அது எப்படின்னு மக்களுக்கு தெளிவா சொல்லிருங்களேன். இந்த அவரைக்காக இந்த மாதிரி வெடிச்சு போயிடும், எள்ளு பூரா வீணா போயிடும். இது பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், எள்ளே இல்லை, எள்ளு பூரா விழுந்துடும். எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே தெரியும், எள்ளே கிடையாது. இதில் வந்து ஓரளவுக்கு எள்ளு இருக்குது. இந்த இடத்த பார்த்துக்கிட்டா நம்மளுக்கு நல்லா தெரியும். இங்கே இருக்குது பாருங்க, கருப்பு கலரில் உள்ள இதில் வந்து எள்ளு இருக்குது. அதாவது கரெக்டாக நீங்கள் வெடிக்கிற பதத்தில் பார்த்து எடுத்துடணும். பதம் பார்த்து எடுத்துடணும். வெடிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்துடணும். வெடிக்கிறதுக்கு முன்னாடியே அரைச்சிடணும். வெடிச்சிருச்சுன்னா மறுபடியும் பூமிக்குள்ளே போயிடும். இப்போ எள்ளு அரைக்க போயிடலாமா? ஐயா தெளிவாக நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எள்ளு பற்றி நம்மளுக்கு. ஐயா, இது எப்போ விதைக்க ஆரம்பிச்சிங்க? கார்த்திகை மாதம் வேஸ்தான். சரிங்க. 3 மாதம் கணக்கு. 3 மாதம் சென்று இப்போ வந்து இந்த மாதிரி இலையெல்லாம் உழுந்த உடனே இப்போ வந்து அறுக்க ஆரம்பிச்சு. கரெக்டாக எள்ளு விளையிறதுக்கு வந்து 3 மாதம் நம்மளுக்கு எடுக்கும். இப்போ அங்கெங்கெல்லாம் சின்ன சின்ன செடியாக விட்டுருக்கீங்களா? அது பூரா பழுக்காது. பழுக்காதனால ஒதுக்கி ஒதுக்கிட்டு அரைச்சிருக்கோம். இன்னும் 1 வாரம் சென்றால் எல்லாம் ஒன்று சேர்ந்துடும். சரிங்க. ஓகே ஓகே. எள்ளு செடி நானும் பிடிங்கி எடுக்கிறேன். சம்பத்கான். எள்ளு அரைச்சாச்சு. எள்ளு அரைச்ச உடனே நம்மளுக்கு எள்ளு கிடச்சிருமானா எள்ளு கிடைக்காது. இங்கே ஒரு விதமாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே ரவுண்டு கட்டி பார்த்தா உங்களுக்கே தெரியும், ஒரு ரவுண்டு கட்டி வச்சுருக்காங்க. இதுக்கு அடியில் வந்து இந்த பச்சை கலரில் தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் வந்து அரைச்சி எடுத்த எள்ளு செடி. இந்த பாருங்கள், உருவிட்டேன். இதுதான் இவங்க அரைச்சி எடுத்த எள்ளு செடி. இல்லை, இலையே சுத்தமாக இல்லை, எள்ளு மட்டும்தான் இருக்கும் பாருங்கள். இது எதுக்கு வச்சுருக்காங்க, இந்த ப்ராசஸ் எதனால் நடக்குது அப்படின்ட்டு ஐயா கிட்ட கேட்டுப்போம். ஐயா, இப்போது எள்ளு அரைச்சாச்சு, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க கொஞ்சம் தெளிவாக சொல்லிடுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது எள்ளு எப்படி அறுவடை பண்ணுறாங்கன்னு. நீங்கள் வழக்கமாக சொல்லிடுங்க. மாதிரி அடுக்கி சுற்றி அடுக்கி வச்சு மேலே வந்து ஏதாச்சும் வச்சு மூடி வைப்போம். அப்போ தான் அவியும் காய். அதாவது அவின்றது இந்த இலையா இந்த காயா?
காய் அவிஞ்சி நல்லா காய் புற ஒன்னு சேரணும். காய் ஒன்னு சாரி மூடி காத்தோட்டம் இல்லாம வச்சிரணும். இது எப்ப அரைச்சதுங்கயா? இது அரைச்சு 4-5 நாள் ஆகுது. 5 நாள் ஆச்சு. அவியர்ன்றது நீங்க நல்லா உள்ளே காய வச்சிரறீங்க. ஆமா இந்த மாதிரி சுத்தி அடிக்கிட்டோம்னாக்க இந்த மாதிரி அவிஞ்சி வந்துரும். இது எத்தனை நாள் ஆச்சு நமக்கு? 11 நாள் இப்ப விரிக்கிறோம். நம்ம ஒரு 12 நாள், 13 நாள், 15 நாள் ஆச்சுனா ஒரே தான் போக கூடாது. போக கூடாது. அப்படியே அவிஞ்சி போயிரும். எல்லாத்துக்கும் ஒரு பக்கம் போயிரும். எள்ளு வீணா போயிரும். கரெக்ட்டா அந்த 11 நாள் கணக்கு இதுதான். அந்த 11 நாள்ல வெல்ல எடுக்கணும். அதுதான் முக்கியமான கணக்கு அப்படின்றாங்க. கரெக்ட்டா 9 10 11 அவிக்கலாம். விரிச்சு விடலாம். அது இந்த இலை இல்லாமல் இருந்ததுனாலதான் இப்போ நாங்கள் 11 நாள் விரிக்கிறோம். ஓ, இலை இல்லாதனால. இலையோட அரிஞ்சாக்க அப்படியே அவிஞ்சு போயிடும். 9 நாளே விரிச்சிடணும். இலை அரிஞ்சினா வேகமாக ரெடி ஆயிடும். வேகமாக அவிஞ்சிடும். இலை இல்லாதனால கொஞ்சம் லேட்டாக. இலை இல்லாதனால தான் நாங்கள் இப்போ லேட்டாக விரிக்கிறது. சரி சரிங்கய்யா. சரி சரி சரிங்கய்யா. இது எதுக்கு நம்ம வச்சு மூடி இருக்கோம் சொல்லிடுங்களேன். இது மூடி வச்சோம்னா தான் நல்லா காய் சூடு தட்டும். சூடு தட்டி இந்த மாதிரி இலை இல்லாமல் இருக்கிறத பூரா நல்லா இது சூடு தட்டி இந்த மாதிரி வெடிக்க ஆரம்பிக்கும். ஓ, இந்த மாதிரி வெடிக்க ஆரம்பிக்கும். வெடிக்க ஆரம்பிக்கும். அப்படியே உதிருதுங்களா இலையெல்லாம்? ஆமாம், எள்ளு விழுகும். எள்ளு? ஓ, எள்ளை கொட்டிடுமா? எள்ளு கொட்டிடும்ல, அப்படியே கொட்டிடும். இப்போ இதுக்குள்ளே இருக்கும்போது வெடிக்க ஆரம்பிச்சிருமா? ஒரு உள்ளே இந்த உள்ளே இந்த மாதிரி வெடிக்கும். ஆ, அப்படியே இருக்கும். எடுத்து தட்ட வேண்டியது, தட்ட வேண்டியதுதான். அது நம்ம காயை போட்ட உடனே அந்த காய் பூரா வெடிச்சு அப்படியே எள்ளு விழுந்துடும். சரிங்க, அப்போ தட்ட ஆரம்பிச்சிருவோமா? அவங்க ஆல்ரெடி பாடம் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா, அந்த எள்ளு எடுத்து இந்த மாதிரி அடிக்கிறாங்க. இதை அடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அதில் இருக்கிற பாதி எள்ளு வந்து கீழே கொட்டிடுது. அதாவது உள்ளுக்குள்ளேயே வெடிச்சிருக்கும் இல்லையா அந்த எள்ளு எல்லாம். அதுக்கப்புறம் வெடிக்காத மறுபடியும் போட்டு வெயிலில் காய வைக்கிறாங்க. இந்த இலை, இந்த இலை எல்லாம் சேர்ந்து எள்ளு இருக்குது. எள்ளு, இலை, இந்த தோட்டத்தில் உள்ள மண், இது எல்லாமே இதில் கலந்துருக்கு. இதை வந்து சலிச்சு எடுப்பாங்க. இதுதான் எள்ளு சலிக்கிற முக்கியமான ஆயுதம். இதில் போட்டு சலிச்சிட்டாங்க அப்படின்னா எள்ளு வந்து கீழே வந்துடுன்றாங்க. இவங்க இந்த வேலையை முடித்த உடனே மறுபடியும் சலிக்க ஆரம்பிச்சுருவாங்க. சலிக்கும் போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய உதிர்ந்து கிடக்குது. இந்த எள்ளை பார்த்தீங்கன்னா நல்லா சலிச்சு எடுக்க போகிறாங்க. ஏன்னா எல்லாமே இலை, தலை, கொப்பு எல்லாம் இருக்குது. இதெல்லாம் போக எள்ளு மட்டும் நீட்டாக நமக்கு சலிச்சு வரப்போகுது பாருங்கள். இந்த ஜல்லடையில் வச்சு தான் சலிக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தூசி இப்படி பறக்குது, உங்கள் கண்ணுக்கு தெரியாதே இல்லை. கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே எள்ளு விழுகுது. இதே கை நிறைய எள்ளெல்லாம் விழுகுது பாருங்க. பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே எள்ளு விழுகுது. அதே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தூசு மட்டும் விழுகுது பாருங்க. எல்லாம் இலை தலைகள் பார்த்தீங்கன்னா எள்ளு இங்கே விழுகுது, எள்ளு இங்கே விழுந்துருக்குது. அதோட தூசு இலை தலைகள் பார்த்தீங்கன்னா இங்கே விழுந்துருக்குது. காற்று உள்ள போதே தூட்டி கல்லுங்கிறாங்களே, அந்த மாதிரி காற்று உள்ள போது தூத்துனா தான் கரெக்டாக கிடைக்கும். இப்போ காற்று கம்மியாக இருக்கிறதுனால எள்ளு பக்கத்துலேயே தான் தூசியும் விழுகுது. எல்லாம் தூசி தூரம் போய் விழுந்துருக்கு. அத்து ஓடிடுமா? அடுத்து பாருங்க. காற்று உள்ள போதே தூத்திக்கோள் அப்படின்வாங்க, அந்த வேலை தான் பண்றாங்க. காற்று இப்போ நல்லா அடிக்க ஆரம்பிக்குது. காற்று வர்றதுக்காக அம்மா இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. குப்பையெல்லாம் இந்த பக்கம் போயிடுது, தூசியெல்லாம் இந்த பக்கம் போயிடுது, எள்ளு மட்டும் அப்படியே கீழே விழுகுது. இதே ப்ராசஸ் தான் நம்ம நிறைய பேர் நெல்லுலையும் பண்ணுவாங்க. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. எள்ளு மட்டும் எவ்வளோ அழகாக விழுந்துருக்கு பாருங்களேன். ஒரு எள்ளை விதைச்சி அதை அறுவடை பண்ணி அதை வந்து அறுவடை பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ ப்ராசஸ் ஆகி அதுக்கப்புறம் நம்மளுக்கு எல்லாம் வந்து இந்த எள்ளை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம நல்லெண்ணெய் ஆட்டி அந்த நல்லெண்ணெய் நம்மளோட சமையலுக்கும் சரி, நம்ம தேய்ச்சி குளிக்கிறதுக்கும் சரி, நம்ம விளக்கு போடுறதுக்கும் சரி, பல ப்ராசஸ் நம்ம பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி எண்ணெய் ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ ப்ராசஸ் இருக்குது அப்படின்றத இன்றைக்கி நாங்கள் தெளிவாக உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். விளைய வச்சு அறுவடை பண்ணி அங்கேயே ரெடி பண்ணி அங்கேயே சாப்பிட்டோம். சூப்பராக இருக்கு. என்ன பண்ணுறீங்க? இந்த மாதிரி வீசிட்டாக்க அந்த தூசி அணைஞ்சிருந்த தூசி பூரா ஓடிடும். வெறும் எள்ளு மட்டும் கிடந்துக்கிறோம். காற்று கம்மியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி பண்ணுறோம். அப்படியா? காற்று இல்லைன்னா இது பண்ணி ஆகணும். காற்று இருந்தால் இது தேவையில்ல. அப்படியே வீசுற அப்படியே ஒவ்வொரு அடி அடிச்சிட்டோம்னா தூசி பூரா ஓடிடும். இயற்கை காற்று வரல, அதனால் செயற்கை காற்று தயாரிக்கிறாரு. எள்ளு, எள்ளோட விவசாய முறை நிறைய பேர் நம்ம வீட்டில் நல்லெண்ணெய் பயன்படுத்துவோம். அந்த நல்லெண்ணெய் இந்த எள்ளில் தான் வருது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க, தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு மறக்காமல் சொல்லிடுங்க. ரொம்ப அழகாக நம்ம வீடியோ எடுக்கிற வரைக்கும் நம்மளுக்கு தெளிவாக எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. அம்மா ரொம்ப நன்றிங்கம்மா.
தெளிவாக நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோவில் மீட் பண்ணுறோம். இந்த மாதிரி எல்லாம் நம்ம ப்ராசஸ் பண்ணி இவங்கக்கிட்ட தான் நம்ம எள்ளு வாங்கி நம்மளோட மரச்சக்கு நல்ல எண்ணெய் நம்ம தயாரிக்க போகிறோம். அதோட வீடியோ அடுத்த வீடியோவாக தொடர்ந்து வரும். நீங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோவில் மீட் பண்ணுறோம். டாட்டா சொல்லிடலாங்களா? பாய் பாய்.